ஆ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டிப்பப்பாவை காமிக்கிறாங்க அவளோட நேம் அந்த இரன் இவங்க அம்மா வந்துட்டு இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல் இவங்க வந்துட்டு கென் ஃபேமிலியோடு சேர்ந்தவங்க இவருக்குமே ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கு இவனோட நேம் அந்த ஏன் அப்போ அவனை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு நீ அவளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அவள் அங்கே ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான் பட் வந்துட்டு அவங்க அம்மாவையும் அந்த பிள்ளையுமே பார்த்தா அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல அங்கே ரொம்ப இரிட்டேட்டடாவும் வந்து போயிடுறான் அது ஓப்பன் பண்ணிப்பார் அது அவனே செஞ்சது அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே வந்து சொன்னதுமே அவளுக்கு வந்துட்டு பார்த்ததுமே அவனை ரொம்பவே பிடிச்சி போயிருது ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு விளையாட வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்றத சைட்டு அவளுங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்கவே வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க அவன் கிளம்பி விடுறான் அவளை சுத்தமா பிடிக்கல இல்லையா சோ தான் இவ பாவை வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தால் ஆள் வரவே இல்லை அப்போ அவங்க ஆள் வந்துட்டு அங்கே கிட்னாப் பண்ணிட்டு போனதுமே இவனுக்கு மனசு கேட்காம திரும்ப அங்க வந்து பார்க்கும்போது பார்த்தா இன்னொரு பர்சன் வந்து அவனையும் இங்க கிட்னாப் பண்ணிட்டு போய் அங்க கட்டி வச்சு விடுறாங்க ஸோ வந்து ரெண்டு பேருமே அவங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே இப்படியே கட்டை கழடிட்டு அங்க இருந்து எஸ்கேப்பாகி ஓடிட்டு இருந்தா அந்த ஆளுங்கமே அங்க வந்து பார்த்து விடுறாங்க அங்க வந்துட்டு இப்படியே நம்ம குட்டி பையன் வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறான் அவளையுமே நீ மேலே ஏறி ஜம்ப் பண்ணுன்னு சொன்னதும் நீ எஸ்கேப் ஆகும் அப்படின்ற சைட்டு அவங்கள பிடிச்ச அவங்க கடிச்சு வச்சதுமே அந்த பொண்ணை போட்டு அவங்க அடிச்சிடுறாங்க இவனால தனியாக அவளை காப்பாற்ற முடியாதுன்றதுக்காக வீட்டில் சொல்லி கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேமா எஸ்கேப் பயி ஓடிடுக்கான் பட் இவங்க அந்த பொண்ணுமே நான் ரொம்ப கோவம் ஆகிட்டு அவளை போட்டு அடிச்சவங்க தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுறாங்க பிறகு வீட்டில் அவங்க அம்மா ஆகிட்டு இருந்தா இப்படி வந்துட்டு குழந்தைய காணும் அவளை வந்துட்டு ஐ திங்க் கொலை பண்ணிவிட்டாங்க நினைக்கிறோம்னு சொன்னதுமே அவ்வளோதான் அவங்க மனசே உடஞ்சி போயிருது ஐயோ கடவுளை என் பிள்ளை சேர்த்து போயிட்டாலான்னு கேட்டுட்டு அங்கே அழுதுட்டு கத்தி அழுகுறாங்க அதெல்லாத்தையுமே அங்கே யான் கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப மனசே உடைஞ்சு போயிருது நம்மளால தானே அந்த பொண்ணு சேர்த்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான் பிறகு ஷவுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வர்றாங்க அந்த சைடில் அப்போ அங்கே அந்த முட்டையில் வந்துட்டு குழந்தையோட கை வெளியே தெரிஞ்சதுமே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுறாங்க அப்போ டாக்டர் அவங்கள வந்துட்டு குழந்தை நல்லா இருக்குது ஆனால் வந்து அடிப்பட்டதில் அந்த பொண்ணுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்க உள்ளே போய் பார்க்க போகிறாங்க அந்த ரேங்க் வந்துட்டு அந்த கையில் பிரேஸ்லெட் இருக்க மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்கா அதவே இருக்கா நான் யார் அப்படின்ற சட்டி கேட்டதுமே நீ வந்து என்னோட பொண்ணு அம்மா இன்றைக்கி தான் உன்னோட பர்த்டே அம்மா உனக்காக கேக் வாங்க போனேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து குழந்தைக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு இல்லையா ஸோ தன்னோட பிள்ளையாவே வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க இது கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்து பெரிய ஆகிட்டா இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டுக்காக அவன் வந்துட்டு இன்னைக்கு இங்கே ஒர்க் பண்ண போகிறா அந்த கின் ஃபேமிலியில் தான் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு சரி ஓகே நான் ஒர்க்கை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறான் அப்படி உள்ளே போகும்போது அவங்க அம்மா மேலே போய் அவள் இடித்தது சொன்னதுமே அவள் சாரி சொன்னதும் அவன் குட்டி பொண்ணோட ஃபேஸ் வந்துட்டு இவன் ஃபேஸில் அவங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்குது இப்போ மேடம் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க பேர் என்னமானு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் மெங்குன்னு சொல்கிறா ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு பேரை மாற்றி வச்சிட்டாங்க போல் பிறகு அவங்க வந்துட்டு பொண்ணோட ஞாபகம்மா வேறு ஒரு பொண்ணுமே அங்கே தடுத்தெடுத்து வளர்த்துருக்காங்க ஸோ ஆனால் வந்துட்டு இன்னுமே அவங்களுக்கு தன்னோட பொண்ணை மறக்க முடியலை அவங்க வந்து ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சமாதானப்படுத்துறாரு பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு வந்துட்டு இன்னும் நல்லபடியாக உயிரோட தான் இருந்துட்டு இருக்கா ஸோ உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாலுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவாயிட்டு இருக்காங்க ஸோ இந்த தத்தெடுத்த பொண்ணோட நேம் மந்தியா இன்னைக்கு அவளுக்கு அங்கே பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஆனால் அவளை பார்த்தா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஏலக்காரம் தான் ஸோ அவள் ரொம்ப கீழே மட்டன் தட்டி அவளை எப்பயுமே பேசிட்டு இருப்பா போல நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஆகிட்டு அவளுக்காக அங்கே கேக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கா அவளுக்குமே இன்னைக்கு தானே அவங்க அம்மா பர்த்டே சொன்னாங்க ஸோ வந்துட்டு இன்னைக்கு வீட்டு போன அம்மா வந்து காத்து போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு அந்த கேக்கை வந்துட்டு எடுத்துட்டு வரும்போது அவள் வேணும்னே ஓ அங்கே காலை வச்சு ஏற்றி தள்ளி விட்டா அங்கே வந்துட்டு மேக்க அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கேக் அவன் மேலே போய் எங்கள் ஸ்லிப்பாகி விழுந்தது மே நம்ம ஹீரோயின் அவள் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்துனதும் ஃபேனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டான் இவன் தான் நம்மளோட ஹீரோவுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு பிறகு அவங்க அம்மா பொண்ணுக்காக இன்னைக்கு கேக் வாங்கிக்கிட்டு போகணும் அவளுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு அவங்களுக்கு அங்கே வயிறுலாம் ரொம்பவே பெயின் ஆகுது பட் இருந்தாலும் பொண்ணோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றது அவங்க அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிறதே கிடையாது ட்ரீட்மெண்ட் போய் பண்றது கிடையாது கேக்கை வந்து கொண்டு போய் நம்ம பொண்ணுகிட்ட கொடுத்து அவளை இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிறகு எங்கள் ஃப்ரெண்டுங்க வந்து அவள் வந்துட்டு ஒரிஜினல் பொண்ணெல்லாம் கிடையாது அவளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையானு சொல்லிட்டு அவளை பற்றி அங்கே ரொம்ப தரக்குறைவாக அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாமே எங்க அவள் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடறான் நம்ம ஹீரோயினை கோவப்பட்டு அவள் பயங்கரமாக அடிச்சுட்டு ஒன்னால்தான் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ அசிங்கம் நடத்திடுச்சு என்னை பற்றி எல்லாரும் சீப்பாக பேசுகிற லெவலுக்கு நீ நாள் ஆக்கிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்பவே புள்ளி பண்ணிடுச்சிக்கா ஹீரோ வந்து இந்த கச்சிப்பு அப்படின்றத கொடுக்குறான் பட் வந்துட்டு அங்கே வந்து கையில் கொடுக்காம வேணுனே வந்துட்டு அங்கே வாங்க போகும்போது கீழே போட்டுட்டு உனக்குலாம் இதுதான் தகுதி நீ வந்துட்டு பண்ண வேலைக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி ஏய் நீ இல்லை என்ன ஓயிட்டுறதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க வேலைக்கு வந்தால் ஓயிசுறதுக்கு பேசுவியா உனக்கு வந்துட்டு அவ்வளோ தகுதியெலாம் கிடையாது என்ன பேசுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த கர்ச்சீப்பை தூக்கி எஞ்சிட்டு போனதுமே அவங்க அம்மா அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு போதோ விசாரிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறாங்க பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஹாப்பி பர்த்டே அங்கே வந்து சொல்ல போகும்போது அப்போ அங்கே அவளுக்கு அடிபட்டிருக்க அவங்க அம்மா பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுமா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயின் அழுகுறத பார்த்துட்டு நீ ஏன் அப்படி அழுதுகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹக் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு கவலைப்படாத அம்மா இருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே ஷாவ் வந்து அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க பிறகு நம்ம ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க டிசைன் வரைஞ்சிட்ருக்கும்போது தன்னோட பொண்ணோட ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு அப்போ அங்கே அந்த பொண்ணை பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு சின்ன டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க அம்மாவும் பொண்ணுமே அப்படின்றத சொன்னதும் ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள நம்ம கடையில் வந்துட்டு ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆஃபர் பண்ண சொல்ல ாங்க ஏன்னா நம்ம ஹீரோயினை போதெல்லாம் அவங்க பொண்ணோட ஞாபகம் வந்துட்டு ஸோ அதனால தான் இப்படி ஒரு டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்க இப்போ ஹீரோயினும் அவங்க அம்மாவுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருது ஸோ அவங்க அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க ஹீரோயினுக்குமே ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு தான் ஆசை போகல ஸோ வந்துட்டு இவங்களுக்கு படித்து வந்துட்டு ஆளாக்குற லெவலுக்கு பணம் இல்லை ஸோ அந்த நினைச்சவங்களுக்கு கவலையாக இருக்குது பட் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டா இவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கே ஹாப்பியாயிட்டு அங்கே உள்ள போகும்போது அந்த சியாக வந்துட்டு நீங்களாம் இங்கே வரக்கூடாது உங்களுக்கு என்ன இங்கே தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா பட் அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க என்ன பண்ணிட்டுருக்கா முதல் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டு

அவளோட டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து இவ்வளோ சூப்பராக நீ டிசைன்ஸ் பண்ணியிருக்க உண்மையிலே வந்துட்டு நீ நல்ல டேலண்டான தான் நீ பேசாமல் வந்துட்டு என் கூட சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ண பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டூடெண்டாகவுமே அவளை ஏற்றுக்கிட்டதுமே அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது அவள் ரொம்ப டென்ஷன் இருக்கா அப்போ அங்கே நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசினேன்னா எனக்கு கெட்டக்கவும் வந்துடும் நீ முதல் உள்ள போன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதுமே அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாயிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் இதுக்கப்புறம் இங்கேவே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்றதால அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஏன் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு போய்ட்டு இருக்கும்போது அவளோட பிரேஸ்லெட் அங்கே கீழே விழுந்துருது ஸோ அதை எடுக்கும்போது தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே இடிச்சு அவங்க ஸ்லிப்பாக அவள் வந்து வேகமாக பிடிச்சிக்கிறான் பிறகு அவங்க அம்மாவும் அங்கே வந்து வந்து வந்துடுறாங்க இதுக்கப்புறம் இவங்க வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க இவ்வளோ என்னோட ஸ்டூடெண்ட்டாக நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு இருந்து போனதுமே வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு என்ன வந்துட்டு என்னை செடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோ என் தேவையில்லாம நீ எதுக்காக இப்படி இருக்கேன்னு சொன்னதோ உன்ன மாதிரி பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியும்னு சொன்னதோ உன்னை செடியூஸ் பண்ணுற லெவலுக்கு எனக்கு வந்து ஐடியாலாம் கிடையாது நீ அந்த லெவலுக்கு தகுதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறான் பிறகு அங்கே அந்த ஷாவை பார்த்தா அங்கே ட்ரிங்க்ஸில் ட்ரக்கெல்லாம் கலந்து அவன்ட்ட கொண்டு வந்துட்டு உங்களுக்காக தான் பிரதர் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவளை பார்க்கும்போது அங்கே அந்த ரேன் வந்து பேசினங்க அவங்க தான் வந்துகிட்டு ஸோ வந்துட்டு நீ இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்கே வரக்கூடாது இந்த கோட்டை போட்டுக்கோ அப்படின்றத சொல்கிறான் இவன் அந்த உண்மையிலேயே சிஸ்டர் தான் நினச்சிட்டு இருக்கான் பட் இவளுக்கு தப்பான இன்டெக்ஷன் இருக்குது ஸோ அந்த ட்ரிங்க்ஸையுமே அவள் எழுத்த அவன் பாட்டு குடிச்சிடுறான் அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி நீ என்ன ப்ராப்ளம் பண்ணி வச்ச கம்பெனியில் முத நீ கிளம்பி வா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொன்னதும் அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் அங்கே போக வேண்டியதாக இருது இங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு நம்ம ஹீரோயின் நாங்கள் வெளியே அந்த இடத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தா மேமா பிடிச்சி உள்ளே இழுத்து அவட்ட போர்ஸ் பண்ணி அவன் தப்பாகவுமே நடந்துக்கிறான் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினை எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு நீ வந்து நீ தெரியுமோ அவ்வளோ பேச்சு பேசுனது செடியூஸ் பண்ணுறதுக்குலாம் இங்கே வரலன்னு சொல்லிட்டு உன்னோட ஒரிஜினல் குணம் தெரிஞ்சிருச்சு பார்த்தியா நீ எவ்வளோ கேவலமானவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயை ரொம்ப அசிங்கப்படுத்துறான் நீ தான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னாலுமே இதை பற்றி வெளியே ஏதாச்சும் போய் எதையாச்சும் பேசிகிட்டு இருந்தேன் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கோபப்படுறான் அவள் அங்கேருந்து விம எந்திரிச்சு போகும்போது அங்கே பெட்டில் வந்துட்டு பிளட்டாக இருக்காத பார்த்துட்டு அவளுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுமே அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்குது பிறகு இவ அந்த சிசிடிவி எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறா பார்த்தா அங்கே வந்துட்டு இவ்வளோ ரூமுக்குள்ள பிடிச்சி இழுதை பார்த்துட்டு அவ்வளோ தான் டென்ஷனாக போயிட்றான் இவ்வளோ சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த டெய்லரிங் ஷாப்பை வந்துட்டு முதல் அடிச்சு நொறுக்குங்க அப்படின்றத சொல்லிடுறான் பிறகு அவள் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ட்ரெஸ்ஸை போய் பார்த்துட்டு இவ என்ன விட பெஸ்ட்டாக எப்படி ரெடி பண்ணலாம் ஏன் இடத்த இவ பிடிக்க பார்க்கறாளா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மாவுக்கு அலர்ஜி ஆகிற மாதிரி ஏதோ ஒரு நீடியில் வந்துட்டு அதில் வந்து குத்தி வச்சுடுறான் பிறகு அவங்க அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க என்ன இங்கே நீ ஏன்னு கேட்டதுமே அம்மா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவ நம்ம அண்ணனை வந்து செடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழி தூக்கி போட்டதுமே பட் இவளோட பேச்சில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அப்படி வந்து நம்பிக்கை கிடையாது அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு ஹீரோ உரவுமே என்ன வந்துட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவ தான் இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பெருசு பண்ணாதீங்க அவன் என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறா பட் வந்துட்டு நான் வந்துட்டு அதெல்லாம் வந்து நடக்க விட மாட்டேன்னு சொன்னதுமே அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது என்னோட நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிறகு இங்கே இந்த டெய்லரிங் ஷாப்பில் வந்து அடியாளங்களாக வந்துட்டு பயங்கரமாக போட்டு அடித்து எல்லாத்தையுமே உடச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவுக்குமே அடிபட்டுருக்கு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை வந்து ஹக் பண்ணிட்டு அழுதுச்சேக்கா அந்த குடும்பத்தில் ஒர்க் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அவங்க கூட நம்மளுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாது அப்படின்றத அங்கே சொல்கிறான் பிறகு அவங்க அம்மா அங்கே டிசைன்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்ருக்கும் போது அங்கே பொண்ணு வந்துட்டு சின்ன வயசில் கூட நானுமே உங்களை மாதிரி பெரிய டிசைனர் ஆகணும்னு ஆசமானு சொல்லியிருக்கா ஸோ அதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்பவே கவலையாயிட்டிருக்கு பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அங்கே அவங்க ரொம்ப ஆசையாக தான் வந்துட்டு பேச வர்றாங்க ஏன்னா பொண்ணோட ஞாபகம் வருது இல்லையா இவ்வளோ பார்க்கும்போது பட் அவள் ஃபேஸில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றத அவ சொல்கிறான் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு நீ உள்ளே நீ ரெடி பண்ண ட்ரெஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நான் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு வந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப அலர்ஜியாக ஆரம்பிச்சிருது அவங்க ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸில் வந்து அந்த எடுத்து இது என்னென்னு சொல்லிட்டு கேட்டதுமே எதுவுமே தெரியாத மாதிரி வேமா பிடிங்கிட்டு பார்த்திங்களா இவங்களுக்கு வந்துட்டு ஏதோ வந்து பண்ணி விட்ருக்கோம் இருக்காம்மா ஃபஸ்ட்டு அண்ணனை யூஸ் பண்ண பார்த்தா இப்போ உங்களுக்கு எதிராக வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டதுமே நான் எதுவுமே பண்ணலைன்னு அவன் சொல்கிறான் பட் அங்கே அந்த ஹீரோ வந்து கோவமாக பிடிச்சி தள்ளிட்டு எதுக்காக அப்படி கேவலமான வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான் நீ இப்போ வந்து பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் உன்ன சும்மா விட மாட்டேன் உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ போட்டு அங்கே வந்து கொடுமைப்படுத்தும் போது அவளோட பிரேஸ்லெட் கீழே விழுந்துருது பட் வந்து இது யாரும் அதை பார்க்கல நம்ம ஹீரோயின் வேமா எடுத்து வச்சுக்கிறா முதல் நீ ஸ்டாப் பண்ணு அவ்வளோ விடு அப்படின்றத அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு ஃபைவ் மில்லியன் வந்துட்டு கொடுத்தாகணும் போகணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஷாக் ஆகிடுச்சுக்கு பட் ஃபைவ் மில்லியன் கொடுக்குற லெவலுக்கு அவட்ட பாவம் எது காசு ஸோ அதனால தான் அப்போ நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உனக்கு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுக்குறேன் இங்கேருந்து ஒர்க் பண்ணி எல்லாம் வந்து வேலைகளையும் பாரு ஸோ அந்த ஃபைவ் மில்லியனை நாங்கள் வந்து கழிச்சு விட்டுரும் அப்படின்றத சொல்கிறான் நம்ம ஹீரோயினுக்குமே வேற வழி இல்லாமல் பாவம் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியதுக்கு ஒத்துக்க வேண்டியதாக இருது ஏன்னா அவ்வளோ காசு அவங்க அம்மா வேலையும் கொடுக்க முடியாது அம்மாவுக்கு இது தெரிஞ்சாலும் கஷ்டமாகன்ற வாசி அவளுமே பாவம் ஒத்துக்க வேண்டியதாக இருக்கு நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்க போது அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்படி நடந்ததெல்லாம் நினச்சி அவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்கம்மா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தான் அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷியா வந்துடுறான் நீ வந்து அவன் வந்து இங்கே வீட்டில் இருக்க வச்சான்னு சொல்லிட்டு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டில் அவனுக்கு நினச்சிக்காதான்னு சொன்னது உன்னோட பிரதர் யாருக்கு தேப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது அவள் வெயிட்ரா வந்துட்டு வேலை கேட்டுருப்பா போல கிளப் ஹவுஸில் ஸோ வந்துட்டு அங்கே வேலைக்கு கூப்பிட்டதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வரேன் சொல்லிட்டு பேசினதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு இப்படிப்பட்ட பொண்ணா இவ அப்படின்ற சொல்லிட்டு போகிறான் இன்னைக்கு வந்து வேலைக்கு இவ போகிற கிளப் ஹவுஸை இவனோட தான் போல ஸோ வந்துட்டு இவன் எப்போயுமே அந்த ஹவுஸ்க்கு போக மாட்டான் பட் இன்னைக்கு ஹீரோயின் வரான்னு சொல்லிட்டு வேணும்னு அங்கே போயிட்டுருக்கான் இப்போ அவங்க வந்து ஒர்க்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மேனேஜர் பேசிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏதாச்சும் இவன் பொண்ணை வந்துட்டு ரூம் அனுப்புங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குது இவங்கள பார்த்துட்டு தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு ஒரு கிளாமரா ட்ரெஸ்ஸை ஸ்டிக்கரை கொடுத்து இதை போட்டுட்டு தான் நீ போய் இன்றைக்கி சர்வ் பண்ணணும்னு சொன்னதும் நான் இங்கே வெயிட்டுக்காக தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான் இங்கே இருக்க எல்லாருமே இப்படி தான் போடுவாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே பார்க்க நீ ரொம்ப அழகாக இருக்க அவருக்கு போய் நீ நல்லா ட்ரிங்க் சர்வ் பண்ணேன்னா கண்டிப்பாக அவருக்கு நல்லா வந்துட்டு உனக்கு பிடிச்சி போயிடும் உனக்கு அதிகமான பேமெண்ட்மே கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு இந்த லேடி நல்லாவே போய் சொல்லி ஏமாற்றி அங்கே அனுப்பிடுறாங்க நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு உள்ளே போயிட்டுருக்கா ஆனால் அங்கே வந்துட்டு இருக்க எல்லாருமே வா இந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயினும் ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போனா அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு பொருளெல்லாம் கீழே போட்டா ஸோ அங்கே இருக்க பர்சன் வந்துட்டு நீ ஏன் வந்துட்டு பயந்துச்சுக்கா நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா இன்னைக்கு நைட்டு நீ வந்து எனக்கு ட்ரிங்க் சர்வ் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னால் முடியாதுன்னு சொல்கிறா அப்போ ஹீரோ நீ என்ன ட்ராமா பண்ணிட்டுருக்க நீ இங்கே தானே வந்திருக்க இதுக்காக தானே சொல்லிட்டு அவ்வளோ வேமா பிடிச்சி மடியில் இழுத்து உட்கார வச்சுக்கிறான் ட்ரெஸ் வந்து விலகவுமே ஹீரோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டான் அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இதான் உங்களோட பாஸ் நீ வந்து சர்வ் பண்ணவே நிறைய நிறைய காசு கொடுப்பான்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே பயமாயிட்டுருக்கு நம்ம ஹீரோ அன்னைக்கு நம்ம என் கூட பெட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்தியே இன்றைக்கி என்ன இதெல்லாம் இங்கே வந்து உன்னோட பாடி வந்து சேல்ஸ் பண்ண வந்திருக்கி அப்படின்ற சொல்லி கேட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அன்னைக்கு அங்கே பிளட் இருந்ததுமே எல்லாமே ஃபேக் தானேன்னு சொன்னதுமே ஆமாம் அது ஃபேக் தான் இப்போ என்ன செய்ய சொல்கிற உனக்கு ஹாப்பியன்னு சொன்னதோ நீ இப்போ என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவள் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிறா வேகமாக பிடிச்சி அங்கே தள்ளி இழுத்து விட்டுறான் நம்ம ஹீரோயின் இப்போ நான் என்னதான் தான் பண்ணேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு காடை வச்சுட்டு இதில் ஒன் மில்லியன் இருக்கு நீ வந்துட்டு இப்போ அந்த ஒன் மில்லியனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணேனா நான் வந்துட்டு இதில் வந்து கழிச்சிக்குவேன் காசு அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக போயிருது ஹீரோயினுக்கு அங்கே இருக்க எல்லாரையும் அவங்க ஃப்ரெண்டு வெளியே போக சொல்லிடுறான் அவன் என்ன நினைக்கிறான் ஆனால் என்னால் முடியாதுன்னு சொன்னால் விட்டுருவோன்னு சொல்லிட்டு பட் ஹீரோயின் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அவங்க ஃப்ரெண்டு என்ன நடந்துட்டுருக்கு முத வந்துட்டு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறத அவ்வளோ ஸ்டாப் பண்ணு இங்கே அந்த ரேண்ட்ரு தான் நீ இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்குமே அந்த பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது அப்போ ரேண்ட் சொல்லும்போது நீ வந்து உன்னோட ஒரு டேட்டியான வாயால நீ அவளை வந்துட்டு சொல்ற வேலை வைக்க அதை பேர சொல்றதுக்குள்ள உன்னை தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாங்க அசிங்கப்படுத்திட்டு காசுக்காக நீ இவ்வளவு மோசமானவளா போவே அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டதுமே நம்ம ஹீரோ ஏனாம நான் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா அவனுக்கு அங்க ரொம்ப கோவம் இவளுக்கு அங்க தலையெல்லாம் சுத்திட்டு பாவம் நடக்கவே முடியல அப்ப அந்த சியா பார்த்த ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு என்ன தைரியம் தான் திருமணி அவரை செடியூஸ் பண்றதுக்கு இங்க வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அங்க போட்டு அவளை அடிச்சிட்டு இவ்வளவு சும்மா மட்டும் விடாதீங்க இவ்வளவு வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா உயிரோட மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான் அவங்களுமே போட்டு ஹீரோயினை பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கே கொலை பண்ணுறதுக்குமே போயிடுறாங்க ஆனால் ஹீரோங்க வந்து விழுறான் ஹீரோ வந்ததுமே நாங்கள் ஒன்றும் இந்த பொண்ணை எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனதும் உங்கள் ஃப்ரெண்டை அதை பார்த்துட்டு இவன் என்ன தான் ட்ரை பண்ணிட்டுருக்கான் அவ்வளோ ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான் அதுக்கப்புறம் இப்போ காப்பாற்றிட்டு போகிறான் ஐ திங் இவன் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு அப்புறம் அந்த ரெண்டு ரவுடிங்களை இவன் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அவங்கள போட்டு வெளுத்து விடுங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே கார்ட்ஸ் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க பிறகு நம்ம ஹீரோயினாக வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம் நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கப்ப அங்கே வந்துட்டு அவளை நல்லா கேர் இருக்கான் அவளை வந்துட்டு அவனுக்கு அட்ராக்ஷன் தான் ஆகிட்டு இருக்கு அது உண்மைதான் ஸோ கிஸ் பண்ண பக்கத்தில் போகும்போது பிரதர் நீங்க என்ன ஹேட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா ஸோ சின்ன வயசுலயுமே அங்கே விளையாட கூப்பிடும்போது அவை முடியாதுன்னு சொல்லும் போது நீங்க என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா ஸோ அதே டேலாக சொன்னதுமே இது ரேனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஷாக் ஆயிட்டிருக்கு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு முடிப்பு வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோபப்படுறான் டச் பண்ண உனக்கு ப்ராப்ளம் இருக்கு ஆனால் அங்கே வந்துட்டு அத்தனை பேர் கூட சேர்ந்து நீ ஒன்னா இருக்கலான்னு வந்தையா காசுக்காக நீ இவ்வளோ சீப்பாக போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ அப்படியே டச் பண்ணிட்டு ஒரு மாதிரியே பேசினதுமே நம்ம ஹீரோயின் இப்படி வலையெல்லாம் வச்சுக்காதீங்க நான் வந்து அங்கே வெயிட் தான் ஒர்க் பண்ண வந்தேன் இருந்தேன் ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்படி கேவலமாக பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற சைட் அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு அங்கே அதை எல்லாத்தையுமே அவங்க அசிஸ்டன்ட்மே கேட்டுகிட்டு தான் இருக்காரு அங்கே வீட்டில் அங்கே ஷியா வந்து அவங்க அம்மாட்ட ப்ளீஸ்மா எனக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த பொண்ணு மேலே இருந்தாலுமே சரி ஓகே வாங்கி தரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இந்த அங்கே இதில் ஒன் மில்லியன் இருக்குது ஃபோர் மில்லியன் நான் பிறகு பே பண்ணிடுவேன் சொல்லும்போது அதை பார்த்துட்டு இது என்னோட பிரதரோடது இவ என்ன வந்து செடியூஸ் பண்ணிட்டு கிளப் ஹவுஸ்க்கு போனாலும் சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அம்மா கோவப்பட்டு கணத்துல மறைஞ்சிடுறாங்க என்ன தெரியும் தான் இவ்வளவு கேவலமான வேலை பண்ணுவேன் உன்ன போய் நான் நீ என்னோட பொண்ணா இருப்பேன் நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் நினைச்சேன் நீங்க அவங்கள மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு பட் உங்க குடும்பத்துல எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க ஹார்ட்லெஸ் ஆன பர்சன் சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டு போய் விடுறான் அதை கேட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவம் பிறகு அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருது இவ தான் ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்ததுமே எதுக்காக அப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உங்களை வந்து அவ செடியூஸ் பண்ணுறான் அவளுக்கு வந்துட்டு தப்பான என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு பாடம் பண்ணேன் பிரதர்னு சொன்னதும் அங்க வந்துட்டு அவன் கோவப்படுறான் உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவ்வளவு மாதிரி ஒரு பொண்ண போய் எனக்கு பிடிக்குது நீ இப்படி பண்ணா சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான் அவ வந்து ஐஸ்கிரீம் இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஊட்டினதுமே சாப்பிட்டு பட் அவ போனதுமே அதை முழுங்காமல் கீழே துப்பி விட்டுறான் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அங்கே சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வழான் நம்ம ஹீரோயினோடய பக்கத்து வீட்டில் இருந்தவன் போல் அப்ராட்டில் படிப்பை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கான் ஸோ அவங்க அவன் வீட்டில் வந்து இறந்து போன பிறகு இவங்க அம்மா தான் அவனை நல்லா கேர் பண்ணி வளர்த்துருக்காங்க ஸோ என் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஹீரோட கம்பெனியில் தான் அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் போல் ஸோ அந்த விஷயத்த சொன்னதுமே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது அந்த குடும்பமே கொஞ்சம் மோசமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பட் இவங்களுக்கு நடக்கிறது எதைத்தையுமே அவன்ட்டு அதை சொல்லலை அப்போ அவன் இதுக்கப்புறம் நீங்கள் யாருமே கஷ்டப்பட்டு ஒர்க் வேணாம் நான் இப்போ நல்ல ஜாப்க்கு போயிட்டேன் ஸோ

பிடிச்சி கிழிச்சி எரிஞ்சிட்டு உன் குடும்பமே மோசமானவங்க தான் காசை கொடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு விளக்கி வாங்கிடுவீங்களா ஹார்ட்லெஸ்ஸான பர்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப மோசமாக அங்கே கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிடுறா பண்ண தப்ப மறைக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வேமா அவன் கழுத்தை பிடிச்சிட்டு என்ன திமுறாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா அங்கே ஒர்க்கர்ஸ் வரதை பார்த்துட்டு உன்னோட பாசை நீ செடியூஸ் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு வேணும் நீ அவளை அங்கே போஸ்ட் பண்ணி அவன் கிஸ் பண்ணுறான் நம்ம ஹீரோ இனி ஏன் இப்படி பண்ணுற போதை தள்ளிப்போன்னு சொன்னதோ வேணும் நீ எங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கான் நீ இப்படி பண்ணாத இதனால் உன்னோட ரெப்புடேஷன் தான் கேட்டு போகுன்னு சொன்னதும் மேம் அங்கே கதவை லாக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு திரும்ப அவளை பிடிச்சி அங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அவன் வந்துட்டு கோவத்தில் பண்றோம்னு நினைக்கிறான் பட் அவனுக்கு லவ் ஆயிடுச்சு அதனால தான் இந்த வேலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான் வெளியே அங்கே வந்து மெயிலுங்கெல்லாம் உள்ள வந்துட்டு என்னமோ சவுண்டு கேட்டுட்டு இருக்குப்பா ஐயோ உள்ள ஏதோ நடக்குது அப்படின்ற சொல்லிட்டு போறாங்க நம்ம ஹீரோ இனி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும் போது அங்கே சாங் வெளியே வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கோ உள்ளவா வெளியே அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான் நீ வந்துட்டு ஆல்ரெடி என் கூட பெட்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் சொல்லிடாதன்னு சொல்கிறா ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் கஷ்டமாயிரும்ன்றதுக்காக அவன் வெளியே அங்கே கூப்பிட்டுருக்கோமே இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப கிஸ் பண்ணதுமே கிச்சு தள்ளி விட்டு கோவப்பட்டு அடிச்சுட்டு வேமா கதவை திறந்து விடுறா என்ன பண்ணிட்டுருக்க வா போகலாம் அப்படின்றத சொல்லும் போது அங்கே வேமா அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிறான் அவள் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவ ஓய்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ சாங் அவளோட வேலை ஆஃப் டே தான் ஸோ அவள் டியூட்டி வந்து முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் நீ அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே மாற்றி மாற்றி இப்படியே சண்டை வர ஆரம்பிச்சிருது அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுகிட்டு டென்ஷன் ஆகிட்டு முத மரியாதை ரெண்டு பேர் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்துனதுமே ஹீரோயின்மே இன்னுமே அங்கே இருந்து அவனை கூட்டிகிட்டு கிளம்பி விடுறான் இவன் ஜெலஸ் ஆகிட்டு இன்னுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் இப்போ அவங்க அம்மா அங்கே சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு வயிறு ரொம்ப அங்கே வந்து திரும்ப பெயினாக ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயினும் அவங்க சாங்கும் சேர்ந்து வந்துட்டு அப்போ அப்பாங்க நீ வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் எனக்காக சண்டைப்படாதான்னு சொன்னதும் அவன் உன்னை புள்ளி பண்ணிகிட்டு இருக்கா நீ இதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ண வேணாம் நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே நடந்த எல்லா ப்ராப்ளமே சொல்லிவிட்டு நான் ஃபைவ் மில்லியன் வந்துட்டு பே பண்ணி ஆகணும் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பேசிகிட்ருக்க உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்றத சொன்னதும் நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் ஸோ வந்துட்டு இதை நீ பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது என்னோட நானே பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்றான் பட் அவனுக்கு வந்துட்டு லவ் தான் வந்துட்டு அங்கே வந்து போயிட்டு வந்துட்டு அவன் எப்படியாச்சும் தான் ஆசைப்பட்டு இருக்கான் ஹீரோயின் அவங்க அம்மாட்ட போயிட்டு அவங்க ஃபேஸே சரியில்லை உங்களுக்கு என்ன உட முடியலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வந்து சாப்பிடு வந்து எனக்கு மாத்திரை போட்டால் சொல்லிட்டு சொல்லி அவளை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ரேனை பத்தி அங்கே செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பிரேஸ்லெட் அந்த பொண்ணு கையில் இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு எங்கேயும் இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு பிறகு அவங்க அம்மா போய் டாக்டரை செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கடா போகிறது காசுக்கு அப்படின்றது சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நானும் போயிட்டேனா அவளுக்கு வந்துட்டு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அங்கே கவலையாயிட்டிருக்கு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு அங்கே ஹார்ட்லாம் பெயின் ஆகிட்டு இருக்கு அவங்க அம்மாக்கு வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இவளுக்குமே அதே ஃபீலிங் வந்துட்டு இருக்கு அங்க இருந்து அந்த ஃபோட்டோ எல்லாமே அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருக்க மாதிரியே இருக்கு ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து நான் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா அப்ப நம்ம ஹீரோங்க வந்து தேவையில்லாமல் எதுக்காக நீ வந்துட்டு இந்த ஃபேமிலியோட பொருளெல்லாம் எல்லாம் தொட்டு என்ன அந்த வீட்டோட மருமகள் ஆகணும்னு உனக்கு ஆசை வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றா இப்போ இது ஒன்றும் வந்துட்டு அந்த ரேன் கிடையாது நான் ரேன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தான் இதில் இருக்கிறது சியா தான் நான் போய் சொல்லிடுறான் ஸோ நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் எதையும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அனுப்பி வச்சு ஹீரோயின் திரும்பவும் அந்த பார்க் தான் ஒர்க்கு போயிருக்கா அப்போ அந்த மேனேஜர் அன்னைக்கு ஒன்று அப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் ஏமாத்திர வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நான் வந்து ஃபன் பண்ணட்டுன்றதுக்காக தான் பண்ணேன் பட் வந்துட்டு அது அப்படி உள்டாவாக போயிடுச்சு ஸோ இன்னைக்கு நீ வந்துட்டு ஒர்க் பண்ண அப்படின்றத சொல்லிடுறாங்க அங்கே உள்ள பார்த்தா அந்த சியா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து அங்கே பார்ட்டி பண்ண வந்திருக்கா ஸோ நம்ம ஹீரோயின் வந்ததுமே அங்கே வந்துட்டு அவ விளையாச்சிட டார்ச்சர் பண்ணிட்டு எல்லாருமே இப்போ சேர்ந்து அவளை அங்கே டார்ச்சர் பண்ணிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயினோடய ஃப்ரெண்டு சாங் அங்கே வந்து தேவையில்லாமல் அவன் மேலே கை வச்சேனா கண்டிப்பாக அவன் கையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு காப்பாற்றி இட்றான் நீ இதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான் எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துனதுமே அவளோட ஃப்ரெண்டு ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதுமே கழுத்தை பிடிச்சு நெரிசிச்சிட்டு இதுக்கப்புறம் அவளை பற்றி ஏதாச்சும் பேசுறேன்னா கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ அங்கே அந்த சியா ஒழுங்க என் ஃப்ரெண்டை விட சொல்லி இல்லைன்னா நான் உன்னோட அம்மாவை கொண்டுருவேன் சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து ஆரஞ்சு விட்றான் நீ அவளை விடு அப்படின்றத சொல்லிட்டா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம ஹீரோவுக்குமே அவள் சென்ட் பண்ணி விட்டான் நம்ம சாங் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்படுறான் நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பேசாமல் வந்துட்டு நான் சொல்கிறத கேளு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபைவ் மில்லியனை வந்துட்டு அவங்களுக்கு பே பண்ணிட்டேன் நான் அவங்க குடும்பத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அது வரைக்கும் இதெல்லாம் பொறுத்தெடுத்து ஆகணும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா அவனுக்கு தன்னை தானே அடிச்சுக்கிறான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அங்கே அவன் போகிறத பார்த்துட்டு யார் இவன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டது மே நியூ ஜாப்பர் வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு முதல் வந்துட்டு நீ இவன் இங்கே வர சொல்லு அப்படின்றத சொல்கிறான் அவன் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு ஹீரோயின் இவனால தான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே வேறு வழி இல்லாமல் அவன் போகிறதுக்கு அவன் முன்னாடி எங்கள் கையை கட்டி நிற்க வேண்டியதாக இருது இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுமே பின்னாடி இருந்தால் அதே மாதிரியே அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா அப்போ அவங்க அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து பண்ணுறாங்க அங்கே வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க அதனால தான் இப்படி ஆகிருக்கு கரெக்டாக மெடிசன் மட்டும் கொடுங்க அப்படின்றத சொன்னதும் அவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறான் பிறகு அவங்க அம்மாவுக்கு கனவில் அங்கே குட்டி பொண்ணு வந்துட்டு கனவில் தெரிஞ்சுட்டே இருக்கா அப்போ தன்னோட பொண்ணோட நேமை சொல்லி அவங்க பாட்டு புலம்பெற்றுக்கோமே நம்ம ஹீரோயின் அப்போ மெடிசன் கொண்டு வரும்போது அவளுக்கு அந்த பாஸ்டாலாம் ஞாபகம் வந்துட்டு தலையெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு ஸோ கையில் வச்சுருந்த அந்த மெடிசன் வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போல் அங்கே கை தவறி வந்துட்டு அவங்க மேலே பட்டதுமே அங்கே கை ஃபுல்லாக வெந்து போயிடுது அவங்க முடிச்சுட்டு கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க அன்றைக்கி பாய்சன் கொடுத்து கொள்ள பார்த்தேன் இன்னைக்கு வந்துட்டு என்னை எரிக்கணும்னு நீ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு போய் நான் வந்துட்டு என் பொண்ணு நினைச்சேன் பார்த்தியா என் பொண்ணு ஒரு ஏஞ்சல் ஆனால் நீ ஒரு டெவில் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு குழா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா வந்துட்டு அங்கே மயக்கம் போட்டு கிடக்காங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் செக் பண்ணதில்லை அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறையா காசு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ காசு எப்படி வந்துட்டு ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு அப்போவுமே அங்கே கிளப் ஹவுஸ்க்கு தான் போயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது இப்படி போகணும்னு சொல்லிட்டு அவங்க இறக்கி விட்டுட்டு கண்டிப்பா உனக்கு தேவையான காசு கிடைக்கும் நீ வந்து அவங்களுக்கு ஹீரோயின் ரொம்ப அங்க வந்துட்டு ஒரு நம்ம கூட்டிட்டு போயிட்டு இவதான் இன்னைக்கு வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் சேவ் பண்ண போறான்னு சொன்னதும் ஹீரோவுமே இருக்கான் ஸோ வந்துட்டு அங்கே ட்ரிங்ஸ் அவப்பா எடுத்து குடிச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க போல அதுக்காக பண்ணிகிட்ருக்கா நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்போ அங்கே ஒரு வால் வந்துட்டு பேசாமல் நீ என் பக்கத்துக்கு வா இன்னைக்கு நான் வந்துட்டு உனக்கு நிறைய காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நீங்கள் எல்லாரும் முதல் வெளியே போங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்பட்டான் நீ ஏன் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ காசுக்காக இந்தளவுக்கு ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் நீ வந்துட்டு எனக்கு ஃபைவ் லேக் மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இவ எவ்வளோ சீப்பாக வந்துட்டு காசுக்காக இவ்வளோ பேச்சு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்போ நீ வந்துட்டு காசுக்காக என்ன வேணாலும் இல்லை நீ வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக ஆகுறதுக்கு கேட்பேன் ஆனால் நான் வந்து உனக்கு பே பண்ணணுமா ஆல்ரெடி பே பண்ணதே இப்போ வரைக்கும் தர முடியல உனக்குன்னு சொன்னதும் என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எனக்கு காசு தேவைப்படுது ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதுமே நீ என் பக்கத்தில் வரணும்னா அதுக்கு நீ தான் வந்து பண்ணியிருக்கணும் நீ வந்துட்டு எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே தள்ளி விட்டுட்டு போயிடுறான் ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறான் பிறகு அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா அவங்க முன்னாடி அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு மாதிரி எங்க பார்த்துட்ருக்கா அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே தையெல்லாம் பெயின் ஆகவுமே இன்னும்மா அவனுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எப்படியாச்சும் பொண்ணுக்கு ஞாபகம் வந்து சொந்தமாக கூட போயிடட்டும்னு பார்க்குறாங்க பட் இருந்தாலும் பொண்ணையுமே வீட்டு இருக்க முடியாது அதுவுமே அவங்களுக்கு ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது அந்த ஷியாவோட ஃப்ரெண்டு அவளோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு ஸோ வந்துட்டு அவளுக்கு காசு தேவைப்படுது நீ வந்துவிட்டு அவளை வசமாக இப்போ பழி வாங்கலாம் அப்படின்றத சொன்னதும் அவளுமே அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட போய் உனக்கு வந்துவிட்டு காசு தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்துட்டு கொடுக்குற கிஃப்ட்டை அந்த டேங்க்கிட்ட போய் கொடுத்துட்டேன்னா இதில் வந்துவிட்டு ஒன்னுமில்லேன்னுருக்கு அதை நீயே வச்சுக்கலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு பிடிக்கல பட் இருந்தாலும் காசுக்காக வந்துட்டு அவள் பண்ணுறதுக்கு அங்கே ஓகேன்னு சொல்லிவிடா நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் அவன்கிட்ட இப்படி டேங்கை மீட் பண்றதுக்காக அவங்க போயிருக்காங்கன்னு சொன்னதும் நான் வேணான்னு சொன்னதுமே அவனை பார்க்க சொல்லிட்டு அவன் கோவப்படுறான் அப்போ அவங்க ஃப்ரெண்டு உனக்கு என்னப்பா பாவ வேணான்னு சொன்னால் எங்கே வேணாலும் போயிட்டு போகிறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க பிறகு டேங்க் அந்த கிஃப்டை கொடுத்தா அவன் பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு ஹீரோயின் டிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சதுமே முதல் எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு அங்கே தப்பா நடக்க போறான் அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு எப்படியோ மெசேஜ் பண்ணிடுறா காப்பாற்ற வர சொல்லி ஸோ அதை பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு யமா அங்க வந்துட்டு போயிடுறான் அப்ப அந்த ஆள் நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறதாவே பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான் அந்த இவனை பார்த்துட்டு பயந்து போயிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு சொந்தமானவன் எனக்கு தெரியாது அப்படின்றத சொன்னதுமே இவனை வந்துட்டு ஒரு வழி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடி வெளுக்க சொல்லிடுறான் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க பிறகு ஹீரோ நான் வந்து வேணான்னு உனே சொன்னதுமே நீ உடனே அவன்கிட்ட காசுக்காக போயிட்டியான்னு சொன்னதும் நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத நான் ஏதாச்சும் சொன்னாலும் நீ வந்துட்டு நம்ப போகிறது கிடையாது ஸோ உன்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை நான் என்னோடய அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு தேவை அதனால தான் போனேன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து வச்சுக்கிறேன் ஃபைவ் மந்த்ஸ்க்கு ஆனால் நீ நாளைக்கு வந்துட்டு க்ளப் ஹவுஸ் வரணும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான் அந்த சியாட்டை இப்படி வந்துட்டு உங்க பிரதர் தான் அவங்களை வந்து காப்பாத்திட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது எதுக்கு எடுத்தாலும் இவளை காப்பாத்துறதுக்கு யாராச்சும் வந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்கான் ஸோ வந்துட்டு அதுல நம்ம சாங்கையுமே இன்வைட் பண்ணியிருக்கான் வேணனை தான் வர வச்சிருக்கான் இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்ததுமே அங்க சாங்க் அவளங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எல்லாத்தையுமே இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறான் அப்போ ஹீரோ அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்றான் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டிருக்கு நீ பக்கத்தில் வா அப்படின்ற சொன்னதும் நீ அதெல்லாம் போக வேணாம்னு அங்கே சேங்க் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துவிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து போக வேண்டியதாக இருது அங்கே போய் உட்காந்ததுமே அங்கே சேங்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் ரொம்ப கோபப்பட்டு ஹீரோட்ட கற்றுனதும் அவங்க லீடர் வந்து நீ இப்படிலாம் பேசாதேன்னு சொன்னதுமே எனக்கு இவனை மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஜாப்பையுமே அவன் பாட்டு அங்கே குயிட் பண்ணிட்டு போயிடுறான் ஸோ ஹீரோ என்ன ஆசைப்பட்டானோ அதுவுமே நடந்திருது இப்போ நான் வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து ஏற்றுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்போ நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும் இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ பொண்ணு எல்லாத்தையுமே எங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா அவளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப போதையாகி போயிடுது அவள் வேமா அங்கே இருந்து போனதும் இவே அந்த சைடில் வந்துட்டு வேமா அவளை வாஷ் வந்து பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா இப்போ எதுக்காக அழுதுட்ருக்க ஏன் உனக்கு வந்துட்டு இது பிடிக்கலையா நீ தானே என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு டா காசுக்காக டேங்க்ட்ட போவ ஏன்ட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான் நான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீ தப்பாக தான் புரிஞ்சுக்க போகிற என்னோடய அம்மாவோட செலவுக்காக காசு வேணும் ரெண்டாவது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்ப போல நீ எப்பயுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படின்னா ஓகே தான் நீ இப்போ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இப்போ இருந்து இருக்க போகிற நீ உன்னோட டியூட்டியை ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு அவளை அங்கே வந்து வச்சு தப்பாகவுமே நடந்துக்கிறான் எனக்கு ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அங்கே அவன் வந்து கார்டு வச்சுட்டு போயிருக்கான் ஸோ அந்த கார்டை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு கவலையாக தான் இருக்குது இப்படி கேவலமாக வந்துட்டு காசம் பறிக்க வேண்டியதாக ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே கார்டை கொண்டு போய் அங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்னோடய அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்கன்னு சொன்னதுமே அவங்க அம்மாக்கு வந்து முடிஞ்ச லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா பட் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்தாலுமே காப்பாற்ற முடியுமா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடியாது பட் கொஞ்ச நாளைக்காச்சும் நம்ம உயிரோட வந்து காப்பாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாங்க பட் இருந்தாலுமே அவர் நம்பிக்கையில் அவங்க அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறா பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அம்மா உனக்கு வந்துட்டு எதுமா இவ்வளோ காசு அப்படின்றத கேட்டதுமே எனக்கு எல்லாமே சாந்தமா கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் போய் சொல்லிடுறா அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு மெசேஜ் பண்ணி நீ எனக்காக வந்துட்டு சாப்பாடு பண்ணி கொண்டு வா அப்படின்றத சொன்னதுமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அப்போ சொன்னா இல்லையா டேங்க்டை நான் எதுக்கு போனேன் நீ சொன்னால் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அதை பற்றி ப்ராப்பராக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த பாய்சன் நீடலையுமே கொடுத்து இதை யார் வந்துட்டு அங்கே கொண்டு வந்து மாட்டி வச்சதன்றதுமே எனக்கு தெரியணும் ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு அதுக்குமே வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிடலாம் ஸோ சாங் அங்கே வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி எனக்கு கேன்சருக்கு நீ தான் வந்துட்டு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அம்மேப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்கிறாங்க ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்கு என்ன கேன்சரான்னு சொல்லிட்டு இதனாலதான் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறேன் அவன் மீட் பண்றதுக்காக போகிறான் நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பாடு பண்ணி கொண்டு வந்ததும் அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி காசப் பண்ணுறாங்க ஹீரோ வேமா அவளை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டு என்ன உனக்கு பயமா இருக்கா நீ என்னோட லவ்னு தெரிஞ்சு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்தாங்க சாப்பாடுன்னு சொன்னதும் நீயே ஏ சமைச்சு கொண்டு வந்தியான்னு கேட்டதும் நான் என்னோட அம்மாவோட இருந்தேன் ஸோ வந்துட்டு என்னால் சமைக்க முடியல நான் வாங்கிட்டு தான் வந்தேன்னு சொன்னதும்

ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டுருக்கா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் உன்கிட்ட என்ன அவ்வளோ காசு இருக்கா இவர் வந்துட்டு எனக்கு காசு கொடுத்துட்டு இருக்காரு நிறையா ஸோ என்னை பாடியை வந்துட்டு நான் சேல்ஸ் பண்ணிக்குவேன் என்னோடய அம்மாவை பார்த்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் வந்து தப்பாலாம் தோணலை நீ தேவையில்லாமல் வந்துட்டு இதை தலையிடாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணதோ அவர் ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே இருந்து போகிறான் இவளுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு அப்போ அவன் என்ன வந்துட்டு நீ இவ்வளோ வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க உனக்கு என்ன அவனை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்றத கேட்டதும் அது ஒன்றும் உனக்கு தேவை கிடையாது நீ தேவையில்லாமல் பேச

அதுக்கப்புறம் இவங்க இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் இவங்கள மொதல் வந்து வெளியே தூக்கி போடுங்க அப்படின்றத சொறான் நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்கு வந்துட்டு நல்ல வந்து விஐபி ரூமாக கொடுத்து அவங்களை நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிக்கோங்க இது என்னோட ஆர்டர் அவ்வளோ போது அங்கேருந்து விரட்டி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான் பிறகு அந்த டீன் வந்து அவங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்கம்மான்னு சொன்னது உனக்கு என்ன இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு எண்ணம் கிடையாதான்னு சொல்லிட்டு அவரையுமே எங்கள் மிரட்டினதுமே அவருமே வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினை நீ இப்போ வந்து நீடர் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளை போர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ணும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு தேவையில்லாமல் யாருமே இப்படி வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இது மிஸ்டர் யானோட ஆர்டர் அவங்கள வந்துட்டு விஐபி ரூம்மில் வச்சு பார்த்துக்கற சொல்லியிருக்காங்க அப்படின்றது சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டிருக்கு அவங்க அம்மாவுமே அங்க சூப்பரான ஒரு விஐபி ரூம்லாம் கொடுத்து கொடுத்த அங்கே ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்க சொல்லிடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு ஷாக் ஆயிட்டு இவருக்கு எப்படி இவ்வளவு தூரத்துக்கு நல்ல மனசு வந்துச்சு இவ்வளோ தூரத்துக்கு கைண்ட்டா எப்போ மாறினாரு நம்மள வந்துட்டு இவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போய் பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹீரோயினோட அம்மா ஒர்க் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க நம்ம ஹீரோயின் நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதும் வந்து பண்ணி கொடு அப்படின்றதுவுமே அவன் அழகாக வந்துட்டு அந்த அவுட்பிட்லாம் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துடுறா ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுது அவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு பக்கம் அவள் வந்து பண்ணதெல்லாம் அங்கே கோம் வேற பட்டுட்டிருக்காங்க அந்த சியாவை நீ இப்படியே வந்து விட்டியாக சுற்றிட்டே இருப்பியா நீ ஆஃபீஸ்க்கு வா வந்து டிசைன்ஸ்லாம் ஒழுங்காக கற்றுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோப்பிட்றாரு அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா சூப்பராக பண்ணுற எல்லாமே சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட நேமை சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப வயத்தை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக காஃபிலாம் கொடுத்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவேமா ஹீரோயினை பிடிச்சி அங்கே டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு தேங்க்யூ இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கிஸ் பண்ண வந்ததும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பண்ணுறீங்க யாராச்சும் பார்த்துருவாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் இப்போ நீ என்ன சொல்கிற நம்ம பெட்ரூமுக்கு போகணுமான்னு சொல்லி கேட்டதுமே நீ என்ன சொல்லிட்டுருக்கீங்க நான் என்ன நினைக்கிறேன்றது நான் சொன்னேன் அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான் நீ வந்துட்டு அன்றைக்கி அந்த விஷயங்களை என்கிட்ட சொல்லணுன்னா நான் உன்னை பற்றி விசாரிச்சிருக்க மாட்டேன் ஸோ வந்துட்டு உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுக்கிச்சின்னு சொல்கிறான் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கே போகிறான் பிறகு நான் எதுக்காக அவனை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாகிட்டுருக்கா அப்போ அந்த சியா வந்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அடிச்சுட்டு ஒரு சைடில் பார்த்தா அவன் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் இருக்கா இன்னொரு சைடு என்னோட அம்மா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட போட்டு பயங்கரமாக அங்கே தலையில் வேற அடிச்சுடுறான் அப்போ அங்கே தலையில் அடித்ததில் சின்ன வயசில் நடந்த எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது அவள் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதே மாதிரி தான் நான் காணோன்னு சொல்லிட்டு அம்மா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இவ தான் ஒரிஜினல் பொண்ணான்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டையுமே ஒப்பிடுங்க அந்த மெஹீரோயின் அதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கே காலை பிடிக்கிறா பட் அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு இந்த வீட்டோட உறவு பொண்ணு நான் மட்டும்தான் என்ன தவிர யாருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற சட்ட போகிறான் பிறகு நைட்டு நம்ம ஹீரோ கிளப் கேள்ஸ்க்கு வர சொல்லியிருக்கான் ஸோ ஹீரோயின் அடிப்பட்டு அங்கே போய் வந்ததுமே என்னாச்சு தலையில் ஏன் இப்படி அடிப்பட்ருக்கு அப்படின்றதே கேட்டதும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான் இல்லை தெரியாமல் இடிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோக்கான தெரியுது ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவன் வந்துட்டு அவன் மெடிசன்லாம் போட்டு விட்டுட்ருக்கான் அப்போ அவளோட பிஹேவியர்ஸ்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே அந்த ரேன் மாதிரியே தோணிட்டுருக்கு பட் இருந்தாலும் அவள் கையில் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் இல்லையா ஸோ வந்துட்டு அவனால் அவள் தான் சொல்லிட்டு நினைக்க முடியலை அப்போ அங்கேருந்து சேங் அதெல்லாமே பார்த்துட்ருக்கான் வேமா வந்துட்டு சாங் பார்க்கற பார்த்துட்டு ஹீரோயினை பிடிச்சி பண்ணதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு அப்போ நம்ம சாங் அங்கே வந்துட்டு என்னாச்சு உனக்கு அடிபட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்கிறான் நீ அப்ராட்டுக்கு திரும்ப போறதா சொன்னதும் ஆமாம் நான் அப்ராட்டுக்கு திரும்ப போய்ட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு நீ சொன்னது சரிதான் அவன் வந்துட்டு உனக்கு நிறையா பே பண்ணி முடியும்னால அம்மாவை காப்பாற்ற முடியும் ஆனால் என்னால் முடியாது நீ ரொம்ப ஹாப்பியாக எப்பயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போயிட்டு அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவன் அந்தளவுக்கு மனசு கஷ்டமாயிட்டு அழுதுட்டு அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கான் அதுக்கு அங்கே நம்ம அசிஸ்டன்ட் இதெல்லாம் பாருங்கள் அப்படின்றத கொடுத்ததுமே பார்த்தாங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்த சியாவோட வேலைன்றது புரிஞ்சுக்குது ஸோ வந்துட்டு அப்படின்னா அவள் தான் எல்லாமே பண்ணிட்டுருக்காளா நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு முதல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க இந்த சி ஐயோ கடவுளை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு டென்ஷனாக இருக்கும்போது அங்கே அவன் வந்து நீ என்ன வேலை பண்ணியிருக்க அப்படின்றத கேட்டதோ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்கிறான் எல்லா வசியுமே தெரிஞ்சு போயிடுச்சு அம்மாவுக்கு அந்த பாய்சன் ஊசி கொடுத்தது அவளை டேங்க்ட்டு அனுப்புனது அதுக்கப்புறம் இதுக்கப்புறமே நிறைய திருட்டு வேலை பண்ணியிருக்கேன் என்ன இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான் ஆர்ஃபண்ட்ல இருந்து நாங்கள் வேலை தா எங்களுக்கு எதிராகவே நீ இப்படி வேலை பண்ணுவேன்னு சொன்னதும் அப்போ அங்க ஹீரோ வந்து கோவம் ஆயிட்டு அன்னைக்கு எனக்கு ட்ரக்கை கொடுத்ததுமே நீ தானே ஒன்னால தானே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவன் ஆமான்னு ஒத்துக்கிறான் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் என்ன அறிவிலாம் பேசிகிட்ருக்கேன் நான் உன வந்து சிஸ்டராக தான் பார்த்துருக்கேன்னு சொன்னதும் ஆனால் உங்களை நான் அப்படி எப்பயுமே பார்த்ததில்ல நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன்னு ஹக் பண்ணிவிட்டு அழுகிறா இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஸோ நீ வந்துட்டு எல்லா உண்மைகளை சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவதா அவ தான் சேர்த்து போயிட்டா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறா நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மாட்டாங்க சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா அப்போ அவங்க அம்மா எங்கே உங்கள் கையில் அந்த பிரேஸ்லெட்டை காணமேனு சொன்னதுமே அதை காணாமல் போயிருச்சு அவங்கள பற்றி இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்னாக போதுமா அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே கஷ்டமாயிட்டு இருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்றத சொல்கிறா பிறகு அவங்க வெளியே வந்துட்டு அவங்க அம்மாக்காக வந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டு போகும்போது இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது டீன் சொல்லிட்டு அங்கே ஆக்சிடென்ட் பண்ணி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை சாகுற அளவுக்கு கொண்டு போயிடுறா ஒரு பைத்தியம் மாதிரி அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா அவளை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் பண்ணி பண்ணிடுறாங்க அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு அங்கே வந்து பதட்டமாக இருது ஆல்ரெடி அவங்களே உட முடியாதவங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ கடவுளே நான் போகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு போயிருவாளே நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆனதில் அவளுக்கு பழசு எல்லாமே இங்கே அவங்க வர ஆரம்பிச்சிருது ஹீரோ இந்த சைடில் போகும்போது அங்கே டஸ்ட்பினை கொட்டும் அந்த பிரேஸ்லெட் அதுக்குள்ளே இருக்கதை பார்த்துட்டு அவே ரொம்ப ஷாக்காக இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அப்படின்றது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பார்க்கும்போது அவள் போட்டு அடித்து நம்ம ஹீரோயின் டேந்து புருங்கதை பார்த்துட்டு அப்படின்னு நான் ரேன் அவதான் சொல்லிட்டு புரிஞ்சுக்குது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு ஹீரோ வேமா அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா மேலே இடிச்சதில் அந்த பிரேஸ்லெட் கீழே விழுந்தது அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு இது எப்படி உனக்கு கிடச்சிச்சுன்னு சொன்னதும் நம்ம வீட்டில் ஒர்க் பண்ண அந்த பொண்ணு தான் ரேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என் பொண்ணை நான் உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு எல்லாமே இப்போ ஞாபகம் வந்துருச்சாம்மா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றத அவ சொல்கிறா பட் எனக்கு யாருமே வேணாம் நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா எனக்கு அந்த குடும்பமே வேணாமான்னு சொல்கிறான் அப்போ அந்த சியாங்க வந்து ராணி இவ்வளோ பண்ணியுமே சாகாமல் இருக்கியா ஒன்றால தான் என் லைஃபே போச்சு கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே அட்டாக் பண்ண வர்றா பட் அவங்க அம்மா வந்துட்டு உடலில் வந்ததுமே முதல் நான் உன்னை கொண்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை கத்தி வச்சு குத்த போகும்போது ஹீரோ வந்து ஊடால விழுந்து அவனுக்கு கடிபட்டுது இப்ப அவங்க அம்மாவுமே வந்துட்டு என் பொண்ணு இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு அங்க சாரி கேக்குறாங்க ஆகப்பட்ட அவ அங்க இருந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா இவ்வளோ போய் அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு உன்னை நான் வந்துட்டு பாவமே வீட்டில் தத்தெடுத்து வளர்த்தா கடைசில நீ என் பொண்ணவே கொலை பண்ண பாப்பையா போர்கிட்ட வீட்டுக்கு நன்றி இல்லாம நடந்துக்கிட்டேன்னு சொன்னது நீங்களா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும் வந்த பிறகு என்ன வந்துட்டு மறந்துட்டு அவ பின்னாடியே போயிட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு பைத்திய மாதிரி அங்க பேசிட்டு இருக்கா சோ உங்க அம்மா இதுக்கப்புறம் நீங்க இருக்கவே கூடாது மரியாதையா போயிரு முத போலீஸில் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க போய் பேசினா தயவு செஞ்சு நீங்கள் யாருமே எனக்கு வேணாம் என்னை விட்டுட்டு போயிருங்க எனக்கு என்னோட ஷாவ் அம்மா மட்டும் போதும் நீங்க எனக்கு வேணான்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு வெளியே போய் அங்கே கவலைப்பட்டு அங்கே ஷாவ் வந்து நீங்கள் வந்துட்டு எல்லாருமே அவட்ட ரொம்ப புள்ளி பண்ணி நடந்துக்கிட்டீங்க ஸோ அதனால தான் ஏற்றுக்க முடியாமல் அவள் கஷ்டப்படுறான் ஆனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஏற்றுக்குவான்னு சொன்னதும் அவங்க அம்மா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹீரோயினை குடும்பப்படுத்தணுன்றதெல்லாம் நினைச்சிட்டு அங்கே ரொம்ப வே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என் போனவே நான் இவ்வளோ தப்பா புரிஞ்சிட்டேன்னா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டு பிறகு நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கே அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறா திரும்ப அந்த டெய்லரிங் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுறா அவங்க அம்மாக்கு என்னென்னா பொண்ணை எப்படியாச்சும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும் தான் என்ன இருக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து இறந்து போயிருவாங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க ஸோ அதை நம்ம ஹீரோயின்ட்ட அவள் சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா அவங்க இன்னமே ஒன்று நினைச்சு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க நீ அவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்ற மாட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு பேசுறாங்க பட் ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே மைண்டே வரமாட்டேது அவங்க கிட்ட போறதுக்கு எப்படியோ அவங்கள சமாதானப்படுத்தி அங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க அம்மா ஹாப்பி ஆயிட்டு சாப்பாடுலாம் வந்துட்டு கொடுத்து அங்கே பேசிட்டு நம்ம ஹீரோயின் நீங்க வந்து என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்பா நீ என்ன இப்படி பேசிட்டு நீ வந்துட்டு என்னோட பொண்ணு நான் உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணிடுவேன் இதுக்கப்புறம் யாருமே எங்கே போவேன் அங்கேயே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு பிறகு அங்கே ஷா வந்து

எப்போவுமே வந்துட்டு நிறைய டைம் வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்கன்ற விஷயத்தெல்லாம் எழுதியிருக்கான் அதெல்லாம் பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது ஸோ அவங்க அம்மா வந்ததுமே அவளுமே பழசெல்லாமே மறந்துட்டு நல்லபடியாக பேசிக்கிறான் ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறான் அங்கே அவனுக்கு அடிப்பட்டதுக்கு அவனாவே மெடிசன் போட வர்றான் அப்போ ஹீரோயின் அங்கே வந்து மெடிசன் போட்டுட்டு எப்போயுமே நீ என்ன தான் தப்பு சொல்லுவேன் இப்போ எதுக்காக என்ன வந்து காப்பாற்ற வந்த அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ நீ தயவு செஞ்சு இப்படிலாம் என்கிட்ட பேசாத நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கு வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான் உன்னை சின்ன வயசில் நான் மிஸ் பண்ண பிறகு ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டு இருந்தேன் இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இப்போ வரைக்கும் இருக்கலன்னு சொல்கிறான் ஹீரோயின் சின்ன வயசில் எதுக்காக நீ என்னை ஏற்றுக்கலன்னு சொன்னதுமே நான் புது ஃபேமிலியை வந்துட்டு ஏற்றுக்க விரும்பலை அதனால தான் ஆனால் இப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோ நீ என்னோட பிரதர் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாத நம்ம நடுவில் எந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் திரும்ப அங்கே கிஸ் பண்ணுறான் பிறகு ஹீரோயினோட அம்மா மீட் பண்ண வந்தா அவங்களுக்கு அங்கே ரொம்ப உட முடியாமல் போயிருது அவங்க அம்மா நீ என்னை பற்றி கவலைப்படாத உனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு நீ அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே அவங்க இறந்துமே போயிடுறாங்க ஸோ ஃபைனல் அங்கே வந்து ஃபியூனல் நடக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு ஏன்னா வந்து அவங்க சின்ன குழந்தையிலேருந்து அவங்க பேரில் பட் இருந்தாலும் அவளை ஒரு பெத்த பொண்ணை விட மேலே அவங்க வளர்த்துருக்காங்க ஸோ அதை நினச்ச அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு எங்கள் ஹீரோயின் அவங்க அம்மா நினைச்ச மாதிரியே பெரிய டிசைனர் ஆயிடுறா அவங்க அம்மாவோட டிசைன்ஸ் எல்லாமே தான் அந்த லெவலுக்கு ஆளாக இருக்கா அம்மா நான் அந்த ஷாவோ அம்மா தான் அவங்களவே பார்த்துட்டு அந்த டெய்லரிங் ஷாப்லேயே வந்துட்டு பெரிய லெவலுக்கு வந்துட்டு ஆளாக்கணும்னு சொல்லி அதுலேயே வந்துட்டு அவங்க அவுட்ஃபிட் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஸோ வந்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து வெட்டிங் ரிங் வாங்குறதுக்கு வந்துருக்காங்க அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்னால் நம்பவே முடியலப்பா சாமி கடைசியில் நான் வந்துட்டு மொதல் முதல் வீட்டுக்கு வந்தப்ப அவள் சிஸ்டர்னு சொல்லி நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் இன்னைக்கு அவ்வளவே நீ வெட்டிங் பண்ண போகிற ப்ரதர் சிஸ்டர் மேரேஜை நான் தான் பார்க்க போகிறேன்னு சொன்னதும் தேவையில்லாமல் நீ வேற இப்படி பேசி கடுப்பே தாதரான்னு சொல்கிறான் பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட அவுட்ஃபிட் டிசைன்லாம் இன்றைக்கி தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறா போல் ஸோ அந்த சியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்காங்க அவளங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவ தான் ரியல் டாக்டரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே தள்ளுங்க இவங்க எல்லாமே அவளை வந்துட்டு ரொம்ப வந்து அசிங்கப்படுத்தினவங்கன்னு சொல்லிட்டு அடித்து வேட்டி விட்டான் ஹீரோயின் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்க டிசைன் எல்லாமே என்னோட அம்மாவோட தான் அதாவது என்னோட ஷா அம்மாவோட தான் அவங்களோட டிசைன்ஸை வச்சு தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா ஸோ நம்ம ஹீரோ ஹீரோ அங்கே வந்து கேக்க வச்சு அங்கே வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொண்டு போய்டான் அதை பார்த்துட்டு ஹீரோ இன்னைக்கு என்னோட பர்த்டே கிடையாதுன்னு சொன்னதும் பர்த்டே கிடையாது பட் இன்னைக்கு வந்துட்டு நான் ப்ரப்போஸ் டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை உன்னை வந்துட்டு நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ப்ரொப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்துட்டு என்ன தான் கோவம் இருந்தாலும் ஹீரோ மேலே வந்துட்டு லவ் இருக்க தான் செய்யுது ஸோ அவளுமே வந்துட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது ஈவனுமே அங்கே வந்துட்டு கையில் ரிங்கை போட்டு விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒன்னு சேர்ந்துடுறாங்க இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை